மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எந்த படத்தோட கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேல்ஸ் ஃப்ரம் த கிரிப்ட் அப்படின்னு ஒரு சீரீஸ் இருந்தது. நான் முதல்ல 2-3 வீடியோ போட்டிருப்பேன். அந்த சீரீஸில் வர ஆல் த்ரூ த ஹவுஸ் அப்படிங்கிற படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து இப்படி இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம், குழந்தையோட ஃப்யூச்சர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒரு குழந்தை வந்து கீழே இறங்கி வருது. அந்த குழந்தைகிட்ட அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ், இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவ், இப்படி மேலே போய் பேசாமல் தூங்கினா தான் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கிஃப்ட் கொண்டு வருவார், நீ மேலே போய் தூங்குன்னு சொல்லி போட்டு அந்த குழந்தைய வந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. அனுப்பிச்சி விட்டு போட்டு கீழே வர்றவங்க, இவங்க ஹஸ்பண்ட் வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காரு. அவருக்கு பின்னாடி நின்று கோல்ஃப் விளையாடுற அந்த குச்சி இருக்கு இல்லையா, அந்த கம்பி, அதை எடுத்து இவங்க ஹஸ்பண்டோட நடுமண்டல் நச்சு நிறைக்கிறாங்க. அவர் வந்து இறந்துடுறாரு. இவர் இப்படி கொலை பண்ணிவிட்டு அவள் அப்படியே ஒரு மாதிரி குரூரமாக சிரிக்கிறா. எதுக்காக அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த ஆள் பேர் இருக்கிற இன்சூரன்ஸ் பணம். இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக இந்த லேடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது புருஷன். அந்த குழந்தை வந்து அவரோட முதல் புருஷனுக்கு பிறந்த குழந்தை. இவனை வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கான். இவனுக்கு அப்புறம் நாமினியாக வந்து இவன் ஒய்ஃபை தான் போட்டிருக்கான். இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வந்து அவளுக்கு தான் வந்து மொத்த பணமும் வர்ற மாதிரி. அதனால தான் இவனை வந்து அடித்து கொலை பண்ணி அந்த காசுக்காக ஆசைப்பட்டு கொலை பண்ணிடுறாய்வோம். கொலை பண்ணிவிட்டு இந்த பணத்தை வந்து தூக்கி மறைக்கணும் இல்லையா, அதனால் ரத்தம் கீழே ஒழுகாமல் ஒரு கவர் போட்டு தலையை வந்து சுற்றிட்டு, வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குது, பாலஞ்சு கிணறு, அந்த கிணத்துல தூக்கி போட்டலாம் அப்படின்னு பாடியை வெளியே எழுத்துட்டு போகிறான். அந்த அப்போ வந்து கிறிஸ்மஸ் டைம்ன்றங்காட்டி பனி பெஞ்சிட்ருக்கு, ஃபுல்லாக ஒரே பனிப்பொழிவாக இருக்குது. இவன் பாடி இழுத்துட்டு போகும்போது டிவியில் ஒரு நியூஸ் போடுறாங்க, இப்படி வந்து இவர் இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கேருந்து ஒரு கொலகார சைக்கோ வந்து தப்பிச்சிட்டான், அவன் வந்து கண்ணில் பட்ட 2 நர்ஸு ஒரு டாக்டர் கொலை பண்ணிட்டான், அங்கேருந்து வர்ற வழியில் இருந்த 2 பொதுமக்களையும் கொலை பண்ணிட்டான், அவன் வந்து சாந்தா கிளாஸ் அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு வந்து எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இருக்கான், எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரேடியோவில் சொல்லுது. இவளும் இது என்ன வெறும் செய்தி தான், நான் எங்கே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பாடியை இழுத்துட்டு வெளியே போகிறான். வெளியே போயிட்டு அந்த பாடி தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு இவன் நினச்சிட்ருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அவன் வந்து சாகலை, ஹஸ்பண்ட் உயிரோடு தான் இருக்கான், அவன் துடிக்கிறான். என்னது இவன் சாகலையான்னு சொல்லி போட்டு ஒரு பெரிய கல் எடுத்து அவன் ஃபேஸ்லேயே நச்சு 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 நடித்து அவனை நச்சு நான் ஃபுல்லாகவே கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிவிட்டு இந்த பாடி தூக்கி போடலாம் அப்படின்னு நினைக்கும்போது யாரோ பின்னாடி நடக்கிற மாதிரி இவளுக்கு ஒரு அசைவு தெரியுது. திரும்பி பார்த்தா ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு ஒருத்தர் நிற்கிறான், ரொம்ப கொடூரமாக இருக்கான். அவனை பார்த்தாலே தெரியுது பைத்தியக்கார ஆஸ்பத்திரின்னு தப்பிச்சு வந்த சைக்கோ அப்படின்னு. இவன் தான் ஒரு வேளை அந்த ரேடியோ சொன்ன சைக்கோவாக இருப்பானோ அப்படின்னு இவன் நினச்சிட்ருக்கா. நினச்சிட்டு இருக்கும்போதே அவன் ஒரு கையில் ஒரு கோடரி வச்சுட்டு இவளை வேகமாக வெட்டி கொள்றதுக்கு வர்றான். இவன் குமிஞ்சு தப்பிச்சு அவனை வந்து ஒரு கல் எடுத்து அடித்து அவனை மயக்கம் போட வச்சிடறான். அவனும் மயங்கி விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. இவனை தூக்கி இந்த புருஷனோட போன இருக்கு இல்லையா, அதை தூக்கி கிணத்துல போட வேண்டாம், கவரை மட்டும் உருவிட்டு அந்த சைக்கோ கையில் இந்த கோடலி எடுத்து புருஷனோட மண்டையில் இறக்கிட்டோம் அப்படின்னா அந்த சைக்கோ தான் இவனை கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் ஆயிரும். நம்மளும் கேஸில் மாட்ட மாட்டோம், இன்சூரன்ஸ் பணம் வந்துடும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கதவை சாத்திட்டு அவன் கோடாலி வந்து எங்கே விழுந்துச்சோ அந்த இடத்து தேடுறான். அந்த இடத்து தேடும்போது பார்த்தீங்கன்னா கோடாலி எடுத்துடுறான். எடுத்துட்டு திருப்பி வெளியே வந்து பார்க்கும்போது அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்ட சைக்கோ விழுந்து கிடந்தான் இல்லையா, அந்த இடத்துல அவனோட உடம்பை காணும். அவன் எந்திரிச்சு போயிட்டான் எங்கேயோ, எங்கடா போய் தொலைஞ்சாயின்னு சொல்லி போட்டு அவனை துளாவறதுக்காக வெளியே வர்றான். வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிற மாதிரி, அதாவது வீட் டோர் லாக் ஆகிடுச்சுன்னா வெளியிருந்து சாவி போட்டு திறக்கணும், உள்ளேருந்து நம்ம அப்படியே திறந்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு டோரு. இப்போ வெளியே வந்துட்டு அவனை தேடுற கேப்பில் அந்த டோர் வந்து காற்றுக்கு வந்து லாக் ஆகிடுது. இப்போ வெளியிருந்து இவனால் திறக்க முடியாது, உள்ளேருந்து தான் சாவி போட்டு திறக்கணும். இவ சுற்றி முற்றி வெங்கடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சாந்தா கிளாஸ் வேஷம் போட்ட கொலகார சைக்கோ மெதுவாக வீட்டோட பைப் லைனை பிடிச்சி மேலே ஏறிட்டுருக்கான். அவள் குழந்தையோட ரூமை பார்த்து, அந்த குழந்தையோட ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைச்ச ரூம் தான், ஒரு ஜன்னல் மட்டும்தான் கொஞ்சமாக திறந்துருக்கு. அவள் அந்த குழந்தை வந்து எட்டி பார்த்துட்டு என்ன சொல்லுதுன்னா, இவங்க அம்மாட்ட, மம்மி இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டார், நான் வந்து இவர் வரணும்னு தான் ஜன்னல் திறந்து வச்சேன், வாங்க தாத்தா மேலே வாங்கன்னு சொல்லி போட்டு கை நீட்டி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இங்கேருந்து கத்துறா, வேண்டாம் ஹெல்ப் பண்ணாதான் அவன் வந்து அவனை கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கத்துறா. பட் அந்த குழந்தைக்கு வந்து சரியாக கேட்கல. அது கிறிஸ்மஸ் தாத்தா பார்க்குற ஆர்வத்தில் வந்து அவர் மேலே வரட்டும், வந்து நம்மளுக்கு கிஃப்ட் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி மேலே தூக்கி விடலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இவன் அந்த கதவை திறக்க எவ்வளவோ ட்ரை பண்ணி கடைசியில் அந்த கோடாலி எடுத்து கதவோட கண்ணாடி உடச்சி கையை உள்ளே விட்டு லாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்துட்டு ஃபோன் எடுத்து டக்கு 911 அதாவது எமர்ஜென்சி காலுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி இப்படி அந்த கொலகார சைக்கோ இங்கே வந்துட்டாங்க, என் புருஷன் வேறு கொண்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வீட்டு படிக்கட்டிலேருந்து உள்ளேருந்து இறங்கி வர்றாங்க. யாருன்னா அந்த கொலகார சைக்கோவும் அந்த பொண்ணு நடந்து வர்றாங்க. அந்த பொண்ணு வந்து அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு கீழே வந்திருக்கு. என்னடான்னு சொல்லி பார்த்தா, மம்மி இங்கே பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ் தாத்தா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டார், எனக்கான கிஃப்ட்டு கொண்டு வரலையாமா, கிஃப்ட்டு கீழே வச்சுருக்கேன்னு சொன்னார், எனக்கு தரேன்னு சொல்லி கீழே கூப்பிட்டு வந்திருக்காரு மம்மின்னு சொல்லி போட்டு இந்த குழந்தை சிரிக்குது. ஆனால் அவன் வந்து கொலகாரன், இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டுருவோம் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செஞ்சு அவன் குழந்தைய ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு கத்திட்டு அவனை நோக்கி ஓடுறா. இவன் பின்னாடி மறைச்சி வச்சு ஒரு பெரிய கத்தி எடுத்து அவளை நோக்கி வீசுகிறான். அதோடு வந்து பிளாக் அவுட் பண்ணி படத்தை முடிக்கிறாங்க. அதாவது
ஹஸ்பண்டோட இன்சூரன்ஸ் காசுக்காக ஆசைப்பட்டு அவனை கொலை பண்ணி ஃப்ரேம் பண்ணலான்னு நினச்ச இவோ விதியின் விளையாட்டால் இங்கிருந்து இங்கே தப்பிச்சு வந்த ஒரு கொலகார சைக்கோட்டை மாட்டி இவளும் உயிரை விட்டால் அந்த குழந்தையும் இறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கதையை முடிச்சிருந்தாங்க. இந்த டேல்ஸ் ஃப்ரம் த கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் முதலே ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த சீரீஸ்னே ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருந்தேன், அதில் சொல்லியிருந்தேன். நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது ஹெச்பியோவில் வந்த ஒரு டிவி சீரீஸ், எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 136 படம் இருக்குது, சின்ன சின்ன படங்கள். ஒவ்வொரு படமே பார்த்திங்கன்னா 40 நிமிஷம் முக்கால் நேரம் ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு கருத்தை சொல்லும். அந்த மாதிரி தான் இந்த டேல்ஸ் ஃப்ரம் த கிரிப்ட் சீரீஸை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. மொத்தம் 6 சீசன் இருக்கிற எல்லா படமே சேர்த்து 136 படம் இருக்குது. அதில் எது நல்ல சிறந்த படமோ அதோட கதைகளை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் டேல்ஸ் ஃப்ரம் த கிரிப்ட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் தான் எல்லா டேல்ஸ் ஃப்ரம் த கிரிப்ட் ஸ்டோரிஸை மட்டும் போட போகிறேன். அது போக தனியாக இந்தியன் மூவி ஸ்டோரிஸு, ஃபாரின் மூவி ஸ்டோரிஸ், வெப் சீரீஸு, ஷார்ட்ஸு, அப்புறம் குயிக் ரிவ்யூஸ்னு தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட்டு பிடிச்சிருக்கோ அதில் இருக்கிற வீடியோஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். திரும்ப திரும்ப இந்த டேல்ஸ் ஃப்ரம் த கிரிப்டை போட வேண்டாம், கொஞ்சம் கேப் விட்டு போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அடுத்து வர்றது சில உண்மை சம்பவங்கள், அதுக்கப்புறம் படத்தோட கதை, திருப்பி இந்த டேல்ஸ் ஃப்ரம் த கிரிப்டோட சீரீஸ் இந்த மாதிரி மாற்றி போடலான்னு ட்ரை பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதுபோக நீங்கள் ஏதாவது படத்தை யோசிச்சு வச்சுருக்கீங்களா, அந்த படத்தோட கதையை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இனி வரக்கூடிய நாட்களில் நான் போடுற வீடியோகளாக உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். நன்றி, வணக்கம்.